ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு கனகா சமையல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான ஹெல்த்தியான டேஸ்டான ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். ஆப்பிள் அல்வா எப்படி செய்யலாங்கிறது தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆப்பிள் அல்வா பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி மீடியம் சைஸில் 3 ஆப்பிள் எடுத்திருக்கேன். ஆப்பிள் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டு இது மாதிரி 4 பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இதை தோல் சீவிட்டு வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து தோல் எடுக்காம தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் வந்து கேரட் துருவுறதில் வச்சு துருவும்போது அந்த தோலை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே தான் எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு. இந்த சென்டர் பாயிண்ட்டையும் நம்ம எடுத்துக்கலாம். அந்த விதையெல்லாம் இருக்கும் இல்லையா, அது மட்டும் இல்லாமல் அந்த இடம் வந்து கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும். அதனால் நான் அதை எடுத்துக்கிறேன். எல்லா பீஸ்லேயுமே இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம கேரட் துருவுறதில் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கலாம். உங்களுக்கு கேரட் துருவுறது செட் ஆகாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா, சின்ன சின்ன பீசஸாக ரொம்ப நைஸாக எந்த அளவுக்கு உங்களால் நைஸாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா துருவி எடுத்துக்கலாம். தோலை மட்டும் மேல் பக்கம் வச்சு நல்லா இது மாதிரி துருவிட்டே இருந்தீங்க அப்படின்னா தோல் தனியாக இந்த இது தனியாக வந்துடும். அதை மாதிரி நம்ம நல்லா துருவி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நீங்கள் நைஸாக வச்சுருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு சீக்கிரமாக குக் ஆகிடும். இதுக்கு ரொம்ப டைமிங் எடுக்கவே எடுக்காது, ரொம்ப குயிக்காகவே செஞ்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் குழந்தைங்க வந்துட்டு ஆப்பிள் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படிங்கும்போது, இந்த மாதிரி ஸ்வீட்டாக நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அவங்க ரொம்பவே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது நல்லா எல்லா ஆப்பிளையுமே வந்து துருவி எடுத்தாச்சு. அடுத்து ஒரு கடாயை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேன். அந்த நெய் நல்லா ஹீட் ஆனோடனே நம்ம முந்திரி பருப்பை அதில் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் செவக்க வறுத்து எடுத்தீங்க அப்படின்னா சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ நல்லா செவந்துருச்சு. இதை நாம் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த நெய் அப்படியே இருக்கட்டும். இதிலே தான் நம்ம வந்து அல்வா பண்ண போகிறோம். ஒரு 2லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன், சின்ன ஸ்பூனால் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றுனிங்கனாலே போதும், அதுவே வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம துருவி வச்சுருக்கோம் இல்லையா ஆப்பிள், அது எல்லாத்தையுமே அந்த நெய்யில் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துடணும். அப்போ தான் அந்த தண்ணி எல்லாமே வந்து உங்களுக்கு ட்ரை ஆகும். இப்போ நம்ம ஆப்பிள் துருவினதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறையா தண்ணி வந்திருக்கு இல்லையா. இதை நீங்கள் வந்து வதக்க வதக்க இன்னும் தண்ணி விடும். அந்த தண்ணியிலே அது குக் ஆகிடும். அது வரைக்கும் நல்லா ட்ரையும் ஆகிடும் தண்ணி இல்லாமல். அதை மாதிரி நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஆப்பிளை நெய்யில் வதக்கும் போது நல்ல சூப்பரான ஒரு ஸ்மெல் வருங்க, செம்மையாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு, ஆப்பிளும் நல்லா குக் ஆகிருக்கு. உங்களுக்கு வந்து நல்லா கெட்டியாகிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம ஏலக்காய், ஒரு 2 ஏலக்காய் நான் தட்டிட்டு இதில் சேர்த்துருக்கேன். அது வந்து நமக்கு நல்லா ஃப்ளேவராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. எந்த ஸ்வீட் செஞ்சாலுமே கொஞ்சமாக உப்பு சேர்த்தோம் அப்படின்னா தான் அந்த ஸ்வீட்னஸை நல்லா எடுத்து கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கலர் பவுடர் நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே கலர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். அதனால் நான் வந்து கலர் பவுடர் சேர்த்துருக்கேன். வேணாங்கிறவங்க நீங்கள் சேர்க்க வேண்டாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்ல கலரும் வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் நாம் வந்துட்டு சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு சுகர் வேணாம்னு நினச்சிங்க அப்படின்னா நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். அதோட டேஸ்ட் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். சுகர் சேர்த்திங்கன்னா நார்மல் அல்வா மாதிரியே இருக்கும். அதனால் நான் வந்துட்டு சுகரே சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆகி அது வந்து ஒரு மாதிரி தண்ணியாக விட ஆரம்பிக்கும். அதையும் நல்லா நீங்கள் கலரிட்டே இருக்கணும். கைவிடாமல் கலரிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா அல்வா பதத்துக்கு ஒட்டாமல் வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணி இறக்கலாம். இப்போது நல்லா திக்காகிடுச்சு. இப்போது நம்ம வந்துட்டு வறுத்து வச்சுருந்த முந்திரியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கலந்துக்கிட்டே இருங்க. ஃபுல்லாக ஒட்டாமல் எல்லாம் சேர்ந்து ஒத்தரணையாக வரணும். அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டவே இல்லை பாருங்கள். நம்ம ஊற்றுனது ஃபஸ்ட்டு ஊற்றுனது மட்டும்தான் நெய். இடையிலெல்லாம் நெய்யை நான் எதுவுமே ஊற்றவே இல்லை.
இது வந்து கரெக்டான பதத்தில் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஒட்டாமே விழுது பாருங்கள், இந்த ஸ்டேஜில் தான் எடுக்கணும், அதுதான் வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப முருகை விட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப கெட்டியாக போயிடும். இப்போது ஹெல்த்தியான சூப்பரான டேஸ்டான ஆப்பிள் அல்வா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு விரும்பியே சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.